ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் ஒரு வீடியோ தலைவருக்காக. தலைவரை பற்றி பேச போகிறோம், முக்கியமாக ஜெயிலர் கலெக்ஷனை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னால் ஜெர்னி இந்த நம்ம லால் சலாம் படத்தை பற்றி பேசிடுவோம். ஆமாம் பாப், ஸோ இந்த இதெல்லாம் வெளியானதுக்கு அப்புறம் ஆடியோ லான்ச் தான் அடுத்து எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. ஸோ லால் சலாம் ஆடியோ லான்ச் வந்து எப்போ நடக்கும்? இந்த மாதம் நடக்கணும் இல்லையா? ஆமாம், December 21st இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அந்த சமயத்தில் வந்து முதல்ல அந்த கலைஞர் நூற்றாண்டு விழா அந்த 20s 25 வைக்கிற மாதிரி இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. இப்போ அது தள்ளி போயிட்டதுனால இந்த 20லேருந்து 21st நடக்க வாய்ப்பு இருக்குங்க. அவ்வளோதாங்க, ஒரு காலேஜில் நடக்க போல இருக்கு. ஓ சூப்பர் பாப், காம்பாக்டாக தான் பண்ணுறாங்க. என்ன இந்த கிளிம்ஸ் விட்டாங்கல்ல, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேட்டையன் கிளிம்ஸை விட லால் சலாம் கிளிம்ஸ் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஓ ஆமாம், உங்களோட பர்சனல் ஃபேவரேட் என்ன? வேட்டையன். அது தலைவரில் இது அதுலேயும் நல்லா தான் இருந்துச்சு, அதுலேயும் மாஸாக தான் இருந்துச்சு. பட் இந்த கண்ணாடி பண்ணது, அந்த லத்தி தூக்கி போட்டு நடந்து வந்தது, ஃபஸ்ட் அந்த என்ட்ரியே சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் இந்த கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கிற அந்த ஃபஸ்ட் ஷாட்டே அருமையாக இருந்துச்சு. மூன்று படங்கள் வருது, மூணுமே ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படங்கள்ல மூன்றுமே. ஒன்னு அயலான், ஒரு பக்கம் கேப்டன் மேட்ல லால் சலாம் பார்க்கலாம். ஓபன் கிரவுண்ட் சர்வேல ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் மாதிரி யாரு திறமையா இருக்கீங்களோ ஜெயிக்க போறீங்க. அவ்வளோ நம்ம ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து லால் சலாம், முதல்ல போய் பார்த்துருவோம். ஃபேன்ஸ் கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் டே போய் பார்த்துருவீங்க முடிஞ்ச அளவுக்கு. அண்ட் இதில் வந்து அவரோட ரோல் கம்மியாக இருந்திருந்தால் மேபி இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. பட் நம்ம போக போக தெரிஞ்சிச்சு இம்பார்ட்டன்ட் ரோல் அண்ட் ரொம்ப நேரம் ப்ளே பண்ண போறாரு, சூப்பர் ஸ்டார் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கடந்த 20 வருடங்களாக தலைவர் வந்து கெமியோவோ கெஸ்ட் ரோல் எதுலையுமே பண்ணல. என்னதான் ஃபுட்டேஜ் அவரோட ஃபுட்டேஜ் கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் எக்ஸ்பெக்டேஷன் வரும்னு சொல்ல வர. கண்டிப்பாக கண்டிப்பாக பாப். ஸோ அடுத்து சொல்லுங்க, என்ன நீங்கள் ஜெயிலர் கலெக்ஷன் பற்றி இப்போ பேசுகிறீங்க, அது என்ன விஷயம்? ஆமாம், இந்த வருஷம் அதிகமான கலெக்ஷன் செய்யப்பட்ட படங்கள் அப்படின்னு பேசும்பொழுது ஜெயிலர் வரும் இல்லை? ஆமாம், இந்த டிசம்பர் வந்துட்டாலே வந்து எப்பயுமே ஒரு கருத்து கணிப்பு, டாப் 10 அந்த எல்லாம் நம்ம சின்ன வயசுல பார்த்துக்கோல, டாப் 10 படங்கள், டாப் 10 பாடல்கள், இந்த வருட டாப் 10 டாப் 10 பாடல்கள். சோ அந்த மாதிரி சண்டையில போடுவாங்க, நம்ம உட்கார்ந்து வெயிட் பண்ணி பாப்போம். நம்ம வந்து டாப் 10 னு சொல்ல வேணாம், ரீசெண்டா ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல இருந்து ஒரு பெரிய ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருந்தாங்க. சோ அதை பத்தி தான் பேச போறோம். அதுல 650 கோடிக்கு மேல வசூல் பண்ண படங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பட்டான், அப்புறம் ஜவான் இருக்கு, அதுக்கு நீங்களே சொல்லுங்க. ஜெயிலர் இருக்கு, சோ அனிமல் இருக்கு, அண்ட் கதர் 2. யா, அஞ்சு படங்கள் தான். எஸ், சவுத் இந்தியால இருந்து 650க்கு மேல வசூல் பண்ண படங்கள்ல மீன் ஜெயிலர் மட்டும்தான் இருக்கு. பெரிய சக்சஸ். அது நார்த் இந்தியால நிறைய சேனல்ஸ், நிறைய ட்ராக்கர்ஸ், இந்த மாதிரி எக்கனாமிக்கல்ல படங்களை பத்தி பேசுற நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து நோட்டிஃபை பண்ணிருக்காங்க. அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்தது. ஸோ அதில் ஷாருக் கான் 2 படம் 1000 கோடி அடிச்சிருச்சு, டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து 2 படங்கள். எஸ், அவரும் ஒரு பெரிய இது, என்ன சொல்றது, கம்பேக்கா எப்படி சொல்றதே கம்பேக் தான். அவர் ஒரு 4-5 வருஷம் யாருமே பார்க்கல. ஆமா, எப்படி ஒரு இது வந்து ஹிட் கொடுத்துருக்காரு, அடுத்தடுத்த படங்களுக்கான எக்ஸ்பெக்டேஷனும் பயங்கரமாக செட் பண்ணியிருக்காரு. பட் டங்கி அந்த அளவுக்கு அடிக்காதுன்னு என்னோட ஃபீல். ஓகே, டங்கி இப்போ ரீசெண்டாக வந்த ட்ரெயிலர்லாம் பார்க்கும்போது ஓகே, ஒரு எமோஷனல் ட்ராமா. இன்ஃபேக்ட் இதை பற்றி கூட அங்கே நார்த் இந்தியாவில் எப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னா, டங்கி இயக்குனருக்கே இப்போதைக்கு அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, படம் வந்து 1000 கோடி அடிக்கும் பெரிய ஹிட் ஆகுங்கிற தாட் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. பட் ஒரு ஒரு படமும் 1000 கோடி அடிக்கும்ன்ற எக்ஸ்பெக்டேஷனே தப்பு இல்லை போ. கண்டிப்பாக தப்பு. சி, ஒய் இந்த ரெண்டு, ஒய் பட்டான் அண்ட் ஜவான் கலெக்டர் 1000 கோஸ் அப்படிங்கிற டாக் வருது இல்லை, பிகாஸ் இட்ஸ் வெரி கமர்ஷியல். யோசிப்போம்.
பெரிய ஒரு குறைச்சல் கொடுக்கும் போல இருக்கு டங்கிக்கு. இப்போ வரம்பு பார்ப்போம், இன்னொரு டூ வீக்ஸில் படம் ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆயிரும்ல. அண்ட் நீங்கள் சொன்ன இந்த லிஸ்டில் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க சவுத்துலேருந்து ஜெயிலர் மட்டும்தான், ஜெயிலர் மட்டும்தான். அது தவிர அனிமல் அது அந்த படம் வந்து எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த படத்தோட ரிசல்ட்டும் இருந்தது. ஆமாம், சவுத்தில் முக்கியமாக தமிழ்நாட்டில் அந்த படத்தை பெருசாக கழுவி ஊற்றுறாங்க. என்ன, இட்ஸ் அ டாக்ஸிக், வாட் இஸ் திஸ், இப்போ நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சில் படம் இன்னும் ஓடிட்டு இருக்கு, 700 crore தாண்டிருச்சு. தாண்டிருச்சு கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வந்துருச்சு. அசால்ட்டுங்க அது. இப்போதைக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஷாருக் கான், ஓகே அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. இப்போ எப்படி ஜவான் பட்டான் போச்சோ அதை விட ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. பார்க்கலாம், 1000 crore அடிக்கும் தான் சொல்கிறாங்க இந்த படம். இன்ஃபேக்ட் இப்போ இந்த படம் ஏ வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து தொடர்ந்து நிறையா படங்கள் ஏ நாங்கள் ஜாலியாக வாங்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஏ சர்டிஃபிகேட் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம், சலார் ஏ சர்டிஃபிகேட். ஓகே, ஆமாம்மா. இப்போ ஃபைட் கிளப் ஏ சர்டிஃபிகேட். ஓகே, கட்டலாம் பண்ண மாட்டோம், ஏ கொடுங்க. ஏ இருந்தால் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். அதுக்கு அது பிராண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஏ இருந்தால் ஓகே. நம்ம வந்து இப்போ தான் பார்க்காத பார்க்குறோம், அதிகமான வன்முறை காட்சிகள் இல்லை, ஃபைட் சீக்வன்ஸ் ஜாஸ்தி இருக்கலாம், உள்ள மியூட் பண்ண வேண்டிய வசனங்கள் அதில் அப்படியே வரலாம், அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல. ஸோ அது பிராண்ட் மாதிரி ஆச்சு சொல்ல வரேன். ஸோ பாருங்க, அனிமல் வந்து ஒரு ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஆயிடுச்சு இப்போ. அண்ட் லாஸ்ட்டை வந்து கதர் டூ. கதர் டூ, யா கதர் டூ வந்து ஒரு ப்ராமிசிங் படம். அதான் நார்த்லேயே சொல்லுவாங்க, பட்டானை விட்டுருங்க, பட்டான் ஜவான்லாம் விடுங்க, ஒரிஜினல் ஹிட்னா அது கதர் டூ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சன்னிதேவல் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் அவர் ஃபீல்டே இல்லை, அரசியலில் இருந்தார். அவர் எப்போவும் 25 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு படத்துடைய பார்ட் டூ அப்படி ஒன்றும் ஃபேன் ஃபாலோயர்ஸ்க்கான பெரிய நடிகர் உள்ள நடிகலை. ஆனால் கதர் படத்துக்கு பெரிய ரசிகர்கள் ஒரு பெரிய பட்டாளமே இருந்தாங்க. அவங்க மறுபடியும் பார்த்தாங்க, பாட்டும் அருமையாக இருக்குது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேட்ரியாட்டிசம் கலந்த ஒரு கான்ட்ரவர்ஷனாக ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் நடக்கிற கதை படம் பெரிய ஹிட் தான், ஒரிஜினல் ஹிட்னு சொல்லுவாங்க. அதுக்கு சொல்ல வரேன், கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்க, கரெக்ட், கம்ப்ளீட்லி ரைட். ஏன்னா ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஒருத்தர் ரெகுலராக படம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது வேற. பட் ஒரு படம், அந்த படம் ஹிட் ஆச்சு, அதோட செகண்ட் பார்ட்டும் வந்து இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது வந்து பெரிய விஷயம். ஆமாம், ப்ளஸ் கதர் டூ ரிலீஸ் ஆகும்போது தான் ஜெயிலர் ரிலீஸ், ரெண்டு ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. ஆமாம். ஸோ நார்த்தில் வந்து கதர் டூ நமக்கு வந்து நமக்கு தியேட்டர் கிடைக்காத முக்கியமான காரணம் கதர் டூ அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து அந்த ஓடிடி அந்த அக்ரிமெண்ட் பிரச்சனைனால தான் அங்கே நமக்கு நேஷனல் சேனலில் வந்து ரிலீஸ் பண்ண முடியல. ஸோ சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் தான் ரிலீஸ் பண்ணாங்க. ப்ளஸ் நம்ம வந்து அங்கே ப்ரொமோட்டே பண்ணலாம், போது நீங்கள் ஏதோ போடுங்க விடுங்க, எங்களுக்கு சவுத் கவர் ஆனால் போதுன்னு விட்டுட்டாங்க. இப்போ லியோ அப்படி இல்லை, லியோ வந்து அங்கே அங்கே வந்து மெனக்கெட்டு நிறையா சிங்கிள் ஸ்கிரீன் ரிலீஸ் பண்ணாங்க. ஜெயிலருக்கு அந்தளவுக்கு மெனக்கெட்டு ரிலீஸ் பண்ணல, விட்டுட்டாங்க, அந்த ஜோனே விட்டாங்க, நார்த்தே விட்டாங்க. சேர்ந்து பார்த்த ஒரு படம், பரவாயில்லையே, இதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேட்ல சிஎம்ஸ் போய் பாத்துருக்காங்க. மறுபடியும் பேசணும் அவசியம் இல்ல, பட் ஸ்டில் இருந்தாலும் இப்ப பேசணும். வருஷம் முடிய போது நம்ம வந்து டாப் 5 இன் டர்ம்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ல வந்து ஒரு சிங்கிளா இருக்காங்க சவுத் இந்தியன் பிலிம். ஆமாம், ஒரே சவுத் இந்தியன் ஃபிலிம் 650 crore அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். ப்ளஸ் தலைவருடைய அகைன் நான் சொல்லுவேன், தலையோட கம்பேக்னு சொல்ல முடியாது, மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவ்வளோதான். ஒரு 200 crore எடுக்கப்பட்ட ஒரு படம் வந்து 650 crore மேலே வசூல், ஓடிடியில் பெரிய ஹிட்டு, சேட்டலைட்டில் பெரிய ஹிட்டு. இன்ஃபேக்ட் ஐ மீன் சன் நிறுவனத்தினுடைய ஷேர் மார்க்கெட்லேயே எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா. ஸோ இது எல்லாம் அடுத்த வருடம் வரக்கூடிய தலைவருடைய ரெண்டு படங்களும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒன்று லால் சலாம், அது சின்ன படம் தான்ப்பா, தலைவர் பெருசாக பெரிய கேட்டலாம் பண்ணலன்னு சொன்னாலுமே அது கமர்ஷியலாக அதுக்கான எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டு இருக்கு. அவங்க மெனக்கெட்டு கம்மியான ஸ்கிரீன் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப ஓவர் டூ பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா, ரிலீஸ் பண்ணும்போது தான் தெரியும். பட் இந்த ப்ரோக்ராமில் நாங்கள் ஐ மீன் இந்த ஷோவில் பேச நினச்சது, சவுத் இந்தியாவிலேருந்து இந்த வருடம் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே 690 crore மேலே வசூல் பண்ண படங்களில் ஒரே படம் அந்த சாதனையை படித்ததுன்னா அது ஜெயிலர் மட்டும்தான். டாட்